الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. நான் அன்றைக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது ஒரு வசனத்துக்குரிய அராபில அல்லதி என்ன இடத்துல இருக்குது, அதை எப்படி அராப் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தா, அதுல ஒரு அஞ்சு பேர் வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. மற்றவர்கள் யாரும் என்ன செய்யல, பதில் சொல்லவில்லை. தனிப்பட்ட ரீதியாக பதில் சொல்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணினால்தான் எங்களால் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அதாவது நம்ம இன்னொன்றுக்கு யாராப் நம்ம கேட்டுட்டே இருந்தோம்டா, அந்த யாராப் சொல்றதுக்கான அந்த இதுவும் என்ன செய்யாது, நமக்கு வராது. அப்ப அதனால வந்து நம்ம தனியாக ஒரு யாராப் சொல்றதை கேட்டா அது ஒரு அதை ஒரு ட்ரை ஒன்று பண்ணினால்தான் அடுத்த போக 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 நம்மளால ஒரு விஷயத்த சொல்ல முடியுன்ற ஒரு இடத்துக்கு யாராப்ல வரும். சொன்ன சகோதரர்கள் எல்லாருக்கும் ஜஸாகுமுல்லாஹு கைரன். எல்லாருமே சரியா தான் சொன்னாங்க, ஆனால் ப்ராப்பராக இப்படித்தான் அதை யாராப சொல்லணும் என்று சொல்றது ஒரே ஒரு ஒரு சகோதரி மட்டும் என்ன அத சரியாக என்ன செஞ்சிருந்தாங்க, சொல்லியிருந்தாங்க. எப்படி அதை சொல்லியிருக்கணும்னா, அனின் நப இல் அவதீம், அதாவது என்னது, ஒரு மக ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியை பற்றி அப்படின்னு வாரதுல அன்ஜார் அன்னப வந்து மஜ்ரூர் மௌசூஃப், அது வந்து நாத் செய்யப்பட்டிருக்குது. அல்ல அவதீம் வந்து நாத், அல்லதி வந்து துன்சானி, முதலாவது அரபுல அதை சொல்லணும், அது ஒரு வர்ணனை அப்படின்ட்டு நம்ம போயிடக்கூடாது. அரபுல அதை சொல்லணும், ரெண்டாவது நாத், அப்படியான அந்த வார்த்தை நமக்கு வரணும், துன்சானி ரெண்டாவது நாத்துக்கு வந்து ஆகணும். வரலேன்னு சொன்னா அது வர்ணனை அப்படி இப்படி வந்துச்சுன்னு சொன்னா, சரியான முறையில நம்ம அந்த அராப வந்து புரிஞ்சிருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கிற அந்த இடத்துல வந்து நம்ம பிழை விடுவோம். நிறைய விஷயங்களை விளங்கி வச்சிருந்தாலும் சொல்ற டைம்ல சரியா சொல்லணுமே. அப்ப அதனால நஅதுன் தானி அந்த இடத்துல வந்து, அதாவது அனின் நப இல் அதீம்ல நபுக்குரிய அதீம் வந்து முதலாவது நஅதுன் அவ்வல், நஅதுன் அவ்வல்னு சொல்றது இல்ல, அல்லதி வந்து நஅதுன் தானி ரெண்டாவது நஅத். ஹும் ஃபீஹி முக்தலிஃபுன் வந்து ஜும்லா, ஒரு ஜும்லா, அவர்கள் அதிலே கருத்து முரண்பட்டிருக்கார்கள், அத்தகைய மகத்துவமிக்க செய்தியை பற்றி அப்படின்னு அர்த்தம். இல்ல ஹும் ஃபீஹி முக்தலிஃபுன் வந்து சிலா, அல்லதி வந்து இஸ்முல் மௌசூல், ஹும்ஃபிஹி வந்து என்னது, ஹும்ஃபிஹி முக்தலிஃபுன் வந்து சிலா, விச் வாட் அப்படின்னு அரபுல அந்த வார மாதிரி, அந்த ஹூம் என்ற வார்த்தை வார மாதிரி வரத்துக்கு எல்லாத்துக்கும் அரபுல சொல்லுவாங்க இஸ்முல் மௌசூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு இஸ்முல் மௌசூல், ஹும்ஃபிஹி முக்தலிஃபுன்ன்றது வந்து சிலா. இந்த சிலாக்கு நாங்க படிச்சுக்கிறோம் ஜும்லத்து சிலா வந்து, அதாவது சிலாவுடைய வசனங்கள் எல்லாமே லா மஹல்ல லஹா மின் அல் இஆராப், இஆராபுக்கு தனியான ஒரு இடம் உண்டு அதுக்கு இல்லை. ஆனா அதுக்கு முன்னால வரக்கூடிய அல்லதி என்ற தனி சொல்லுக்கு ஏராபில் ஒரு இடம் இருக்குது. ஏ ஏராபில் ஒரு இடம் இருக்குதுன்னா அது நம்ம ரஃபுருடைய இடத்துல இருக்குது, நஸ்புடைய இடத்துல இருக்குது, ஜர்ருடைய இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஹும்ஃபி முக்தலிஃபுன் வந்து எந்த இடத்துலயும் சொல்லலாது, ஹும்முக்கு ஏறாம் சொல்லிட்டு போகலாம். ஹும் ஃபிஹி முக்தலிஃபுன் அப்படின்னு ஹும் வந்து முப்ததா, ஃபிஹி முக்தலிஃபுன் வந்து ஹபர், இப்படி ஏராப் சொல்லிக்கிட்டு போகலாம். ஆனா அந்த டோட்டல் ஜும்லாவும் ரஃபுடைய இடத்துலயும் நஸ்புடைய இடத்துலயும் சொல்லலாம். ஆனா அல்லது அந்த தனி சொல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம் பாருங்க, அஞ்சார் அன்னபை வந்து மஜ்ரூர், அல் அதீம் வந்து நஅதுன் அவ்வல், அல்லது நஅதுன் சானி, அது எந்த இடத்துலயும் ஃபி மஹல்லி ஜர், ஜருடைய இடத்துலயும், அல் அதீமி அல்லது, அதாவது நஅத்தை தொடர்ந்து வரக்கூடிய நஅதும் வர்ணனையை தொடர்ந்து வரக்கூடிய வர்ணனையும் அந்த முன்னுக்குள்ள மாதிரியே இருக்கும். தவாபியாஹல்ல உண்டுதான் இந்த நஅத் என்ற தவாபியாண்டா முன்னுள்ளதை தொடரக்கூடிய அதாவது என்னது சொற்கள் பண்புகள் அப்படி இந்த என்னது வகைகள் அப்படின்றதுல நகத்து உண்டு, வர்ணனை உண்டு. முன்னுள்ளத மாதிரி ஒரு ஆண்பாண்டா ஆண்பால் பெண்பாண்டா பெண்பால் ஜர்ரண்டா ஜர்ரு ரஃபண்டா ரஃப் மாரிஃபாண்டா மாரிஃபா நக்கிராண்டா நக்கிரா அப்படியே வரும். இதே மாதிரி அன்னபா வந்து அதே மாதிரி அல்ல அதையும் என்ன செஞ்சு எல்லா வகையிலும் அதை தொடர்ந்து வரும். அல்லதையும் தி மஹல்லி ஜர் ஜர்ருடைய இடத்துல இருக்கும், காரணம் அது ஒரு நகத்துன்றதுனால. இதை நீங்க கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி தான் அதை நான் சொன்னேன். சரி, ஹாய், இன்றைக்குரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நாங்க அன்றைக்கு பார்த்ததுல அதாவது வபனைனா ஃபௌகக்கும் சபஅன் அப்படின்னு வருது, வபனைனா ஃபௌகக்கும் சபஅன். இதுல நீங்க பாருங்க, அதாவது
அராபுல உபனைனா ஃபௌகக்கும் சபஅன். சபஅன் வந்து மஃஊலுன் பிஹி மன்சூபுன். ஷிதாதன் வந்து நஅதுன் மன்சூபுன் லி சபஅன். சபஅனுக்கு அது வர்ணனையாக என்ன செஞ்சிருக்குது, அது வந்திருக்குது அப்படின்னு வருது. இந்த இடத்துல நீங்க அந்த அதாவது சபஅன் அப்படின்றத நாங்க போன வாரம் படிக்கிற டைம்ல சில காரண காரியங்களோடு படிச்சோம். ஏழை என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அந்த ஏழை என்றத வந்து நம்ம எப்படி என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அதுக்குரிய ஆராப் என்ன, அதுக்குரிய அதுல வந்து இந்த ஷிதாதன் என்றது பெண்பால், சபான் என்றது ஆண்பால். அப்ப அந்த அதுக்குரிய விளக்கம் என்ன என்றதை தனிப்பட்ட ரீதியாக இன்ஷா அல்லாஹ் மெசேஜ்ல வைங்க. நான் அதுக்குரிய பதிலை இதுல என்ன செஞ்சுவேன் சொல்றேன். ஆராப் சரியா என்ன செய்யணும், அதுல நம்ம அந்த அரபு வார்த்தை என்ன வரணுமோ அதை கட்டாயம் என்ன செய்யணும் சொல்லணும். இந்த வாரம் இன்னொரு கேள்வி, ரெண்டாவது ஒரு கேள்வி என்ன செய்யணும், நம்ம இஸ்திஃனாஃபியா இஸ்திஃனாஃபியா இஸ்திஃனாஃபியான்னு நிறைய என்ன செய்யறோம் படிக்கிறோம். இப்திதா ஐயா என்றாலும் ஆரம்பம் தான். இப்திதான்னு சொன்னா நம்ம ஆரம்பம்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டா. அதே போல என்ன இஸ்திஃனாஃபியா என்றாலும் ஆரம்பம்னு அர்த்தம். இப்திதா ஐயா என்ற ஆரம்பத்துக்கும் ஒரு வசனம் புதிதாக ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல இது வசனம் இஸ்திஃனாஃபியா புதிதாக ஆரம்பிச்ச வசனம், அதனால இதுக்கு ஏறாபுல ஒரு பொசிஷன் இந்த வசனத்துக்கு சொல்ல முடியாது. ரஃபர் இடத்துலேயும் நஸ்பர் இடத்துலேயும் ஜரூர் இடத்துலேயும் சொல்ல முடியாது அப்படின்ற நம்ம சொல்லிக்கிறோம். இது வந்து இஸ்திஃனாஃபியான்றோம். இப்திதாயானாலும் ஆரம்பிக்கிறது தான். ஒரு வசனம் ஒரு பந்தியில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குதுன்னா அது வந்து இப்திதாயா தான். இப்திதா ஒரு வசனம் வந்து அது ஆரம் அந்த இடத்துல இருக்குது. இந்த இப்திதாயாவுக்கும் இஸ்திஃனாஃபியாவுக்கும் என்ன வித்தியாசம் என்றதையும் என்ன செய்ய கட்டாயம் மெசேஜ்ல பண்ணுங்க தனியா. நான் இன்ஷால்லா அதுல பதில் போட மாட்டேன், சரிப்பில்லைன்றதை இந்த இடத்துல சொல்லுவேன். அப்போ நீங்க அதை கம்பேர் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல நாங்க இன்ஷால்லா பார்க்க போறோம் 17வது வசனம். இதுவரை 16 வசனத்துக்குரிய அதெல்லாம் பாத்திக்கிறோம். இப்ப 16 வசனத்துக்குரிய யாராவது நம்ம பாத்திக்கிறோம் என்று சொன்னால் அதுல வந்து நமக்கு அந்த இடத்துக்கு வேலை சரியான முறையில சொல்ல தெரியணும். நான் சர்ஃபுடைய விஷயமும் பேசிக்கிறேன், நஹுடைய விஷயம் பேசிக்கிறேன். சர்ஃப் முழுமையாக பேசாது விட்டாலும் சர்ஃபுடைய விஷயமும் பேசியிருக்கிறேன், நஹுடைய விஷயம் பேசிக்கிறேன். சர்ஃபுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொற்கள் இது வந்து என்ன சர்ஃபுடைய விஷயம்னா உதாரணமாக அதாவது ஷதீத் அஷித்தான்னு என்ன செஞ்சுக்குது, இந்த சாரி ஷிதாதன் என்ன செஞ்சுக்குது வந்திருக்குது. ஷதீதான்றது ஷிதாத் என்ன செஞ்சு வந்திருக்குது. அப்ப இது ஆண்பால் இது பெண்பால் அப்படி. அதே போல மிஹாத் மஹத் எல்லாமே என்னது ஒருமைதான், பண்மை அல்ல அப்படின்னு படிச்சுக்கிறோம். இப்ப இந்த சரப்புடைய விஷயங்களும் எங்களுக்கு என்ன செய்யணும், ஞாபகம் இருக்கணும். சரப்பு அஃபாலுல் ஹம்சா படிச்சுக்கிறோம், என்ன இதை பத்தி படிச்சுக்கிறோம். இதெல்லாம் சரப்புடைய அந்த விஷயத்திலேயே நம்ம என்ன செய்யணும், மிக தெளிவாக இருக்க வேண்டும் நம்ம சர்ப்படி. அதே போல நகுடைய விஷயம் நமக்கு ஞாபகம் வரும், என்ன யாரா அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும், ஞாபகம் வர வேண்டும். இந்த இடத்துல இன்னயோமல் ஃபஸ்லி கானமி காதா யௌம யும்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதத்துன அஃவாஜா வஃபுதிஹத்தி ஸமாஉ ஃபகானத் அபுவாபா வஸுய்யிரத்தில் ஜிபாலு ஃபகானத் சராபா. அந்த நாங்கள் சென்ற போன வாரம் படிச்சதுல வந்து ஸ்பெஷலா என்ன படிச்சோம் அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் மஃஊல் அவ்வல் மஃஊல் அல் மஃஊல் பிஹி அல் அவ்வல் மஃஊல் பிஹி அஸ்ஸானி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தடவை நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம படிச்சதுல என்ன நம்ம அதாவது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதுல வந்து அதாவது இஸ்திஃனாஃபியா வசனங்கள் வந்து இஸ்திஃனாஃபியத்தான வசனங்கள் அப்படின்றத நிறைய அதுல என்ன செய்யும் அந்த ஆராப் சம்பந்தமாக சொல்ற டைம்ல வரும். அது ஒரு இதா படிச்சோம். அடுத்ததாக ஆரம்பமாக நம்ம படிச்சதுல அதாவது ஸ்பெஷலாக நம்ம அதுல சொல்லப்போனா அஃபாலுல் ஹம்சா எங்களுக்கு ஹைலைட்டா விளங்கிச்சதுல ஏண்டா எத்தசா அலூன் அது போல சயா அலமூன் சயா அலமூன் அப்படின்ற ரெண்டு முறை வாரதும் எத்தசா அலூன் என்றது வாரதும் அதே போல தக்தீர்ல ஒரு எத்தசா அலூன் வாரதும் எல்லாமே வந்து நாங்கள் ஒரு அதாவது மிக ஹைலைட்டாக படிச்சோம்னா அஃபாலுல் ஹம்சா பத்தி உள்ள செய்திகளை கொஞ்சம் படிச்சுன்னு சொல்லலாம். ரெண்டாவதுல எங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னு சொன்னால் மஃபூல் பிஎல் அவ்வல் மஃபூல் பிஎல் தானி ரெண்டு மஃபூல்கள் வார சொற்கள் ஜால வந்தால் ரெண்டு மஃபூல் என்ன செய்யும் அதுக்கு வரும். அது வந்து மஃபூல் பிஹி அந்த முதல் வகையை சேர்ந்ததுதான் முதலாவது ரெண்டாவது அப்படின்னு என்ன செய்வோம் அதுல சொல்லுவோம் என்று பார்த்தோம். இந்த தடவை நம்ம பார்க்க போறதுல அதாவது எது கூடுதலாக உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னால் ஒரு அதாவது நா இஃபாயின் மஜ்ஹூலான வினை சொற்கள் அடுத்தது நா இஃபாயின் அல் அல் என்னது அந்த அதாவது மாலம் யுசம்ம ஃபாயில் ஃபாயில் சொல்லப்படாத வினை சொற்களுக்கு சொல்லுவாங்க விளங்கிட்டா. அப்ப இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகளையும்
அடுத்தது கானையுடைய சில செய்திகளும் இதுல ஹைலைட் ஆக என்ன செய்யும் விளங்கும். இதுல வந்து இவர் சொல்லுகிறது இன்னயோமல் ஃபஸ்லி கானமிய காத்தா யோம யும்ஃபஹு ஃபிஸ் ஸூரி ஃபதஅதுனா ஃபுவாஜா வஃபுதிஹத் அஸ்ஸமாஉ ஃபகானத் அபுவாபா வஸுயிரத் அல்ஜிபாலு ஃபகானத் சராபா. அதோடு இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதா லித்தாகீன மஆபா லாபிதீன ஃபிஹா அஹ்காபா லா யதுக்குன ஃபிஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வஃஸாகா ஜஸாஉ ஃபாகா. இன்ஷா அல்லாஹ் இது வரை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல பாருங்க இன்னயோமல் ஃபஸ்லிக்கான மீகாத்தா இந்த வசனம் ஜும்லா இஸ்மியாவா ஃபியாலியாவான்னு நம்ம பார்த்தோன்னே நமக்கு சொல்லணும். இன்னைய வச்சு ஆரம்பிக்குது, அப்ப நிச்சயமாக இது என்ன ஜும்லா இஸ்மியா, இன்ன அன்ன என்றதெல்லாம் வந்து ஜும்லா இஸ்மியால வரக்கூடிய உண்டு. அப்ப இன்ன வந்து ஹர்ஃபு ஹர்ஃபு தௌகீதின் வனஸ் நஸ்பு செய்யக்கூடிய உறுதிப்படுத்தலுக்கு வர சொல்லுதான் இந்த இன்னன்றது. இன்னைக்கு பிறகு வரக்கூடியது அது ஆரம்பத்துல எப்படின்டா இன்ன இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா யோமுல் ஃபஸ்லி கானமிய காத்தா யோமுல் ஃபஸ்லி கானமிய காத்தா யோமுல் ஃபஸ்ல் அதாவது தீர்ப்பளிக்கக்கூடிய நாள் கானமிய காத்தா அவர்களுக்கு அவர்களது வாக்களிக்கப்பட்ட நாளாக குறிக்கப்பட்ட நாளாக இருக்கிறது அப்படின்னு வருது. அப்ப இந்த இடத்துல வந்து இன்ன யௌமல் ஃபஸ்லி இன்ன வந்த உடனேயே இந்த யௌம என்ற முபுத்ததாவும் அந்த கான மீகாத்தா என்றதும் இன்னைக்கு எப்படி மாறும் நம்ம படிச்சுக்கிறோம். இன்னையுடைய இஸ்மு இன்ன யௌம யௌம வந்து இன்னையுடைய இஸ்மாக மாறும். யௌமல் ஃபஸ்ல வரக்கூடிய யௌம வந்து இன்னையுடைய இஸ்மாக வரும். அப்ப இஸ்மு இன்ன யௌம வந்து இஸ்மு இன்னு அப்படி சொல்லுவோம். கான மீகாத்தா ஃபுல்லாகவே அந்த யௌமுல் ஃபஸ்லுக்கு ஹபராக என்ன செய்யும் மாறும். உங்களுக்கு எங்களாக படிச்சுக்கிறோம் ஹபர் வந்து என்ன செய்யும் ஜும்லாவாக வரும். ஜும்லா ஃபியாலியா ஜும்லா இஸ்மியாவாக வரும். அதே போல சிபுகு ஜும்லாவாக வரும். அதாவது ஜார் மஜ்ரூர் லர்ஃபு மகான் லர்ஃபு ஜமானாக வரும். முஃப்ரதாக வரும் தனி சொல்லாகவும் வரும். அப்படி நம்ம படிச்சுக்கிறோம் இன்ன ஹாமிதன் ஆலிமு நிச்சயமா ஹாமித் ஒரு அறிவாளி. அப்ப இதுல வந்து ஹாமித்ன்றது ஒரு சொல். இன்ன வந்து ஹர்பு தௌகீதின் வனஸ் ஹாமிதன் வந்து என்னது இஸ்மு இன்ன. அதே போல என்னது ஆலிமுன்றது ஹபரும் இன்ன அந்த இன்னையுடைய ஹபர். இது ஒரு சொல்லா வந்திருக்குது. இந்த இடத்துல எப்படின்னா வசனமாக என்ன செஞ்சு வந்திருக்கு இன்ன யௌமல் ஃபஸ்ல இன்னைக்குரிய இஸ்ம் வந்து யௌம கான மேகாத்தா வந்து இன்னையுடைய ஹபர் ஜும்லாவாக வந்திருக்கு. ஒரு வசனமாக என்ன செய்யுது ஹபர் அங்க என்ன செஞ்சுக்குது ஹபரும் இன்ன வந்திருக்கு. இப்ப அந்த யாராப பாருங்க இன்ன யௌமல் ஃபஸ்ல் இன்ன ஹர்பு தௌகீதின் வனஸ் இன்ன என்றது உறுதிப்படுத்துவதற்காகவும் பின்னால வரக்கூடிய இஸ்மை அதனது இஸ்மை இன்னையுடைய இஸ்மையை நசுபு செய்யும் அப்படின்னு சொல்றார். ஃபத்ஹா செய்யும் அஸ்லான் அடையாளம். யௌம வந்து இஸ்மு இன்ன இதுல வரக்கூடிய யௌம அப்படின்றது வந்து இன்னையுடைய இஸ்ம் இன்னையுடைய இஸ்ம். அல் ஃபஸ்ல் வந்து முதாஃபுன் இலைஹி யௌமல் ஃபஸ்ல் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். யௌம் வந்து முதாஃப் அல் ஃபஸ்லி வந்து முதாஃபுன் இலைய அதாவது தீர்ப்பளிக்கக்கூடிய தீர்ப்புக்குரிய நாள். இந்த உடைய என்று வாரது அந்த உடைமை என்ற மாதிரி அந்த இது வந்துட்டுன்னு சொன்னாலே அது என்ன அதாவது இந்த முதாஃப் முதாஃப் என்ற இடத்துக்கு செஞ்சுட்டு வந்துடும். அப்ப இன்ன யௌம வந்து இஸ்மு இன்ன அல் ஃபஸ் இஸ்மு இன்ன முதாஃப் அல் ஃபஸ்லி வந்து முதாஃப் இலை அல் ஃபஸ்லி வந்து முதாஃப் இலைஹி ரைட். கான மீகாத்தா வந்து இவன் முதலாவது எப்படி புரிஞ்சுக்கணும்னா கான மீகாத்தாவுக்கு தனியாக யாரா ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. கான மீகாத்தா என்றது இன்னையுடைய ஹபராக இருந்தாலும் அந்த கான என்ன மீகாத்தா என்ன அப்படின்றத யாரா சொல்லி முடிச்சிருவாங்க. சொல்லி முடிச்சுட்டு தான் டோட்டலும் எதுக்கு ஹபர்னு சொல்லுவாங்க. பாருங்க கான ஃபிஅலுன் மாதின் இது ஒரு இறந்த கால வினைச்சொல் நாக்ஸ். எங்களுக்கு தெரியும் என்னது ஃபிஅல் வந்து நாக்ஸ் நாக்ஸ் அப்படி சொன்னா ஃபைல் மட்டும் வந்து சரி வராது. உதாரணமா கான ஹாமிதுன் ஹாமித் இருந்தான் போதாது. கான ஹாமிதுன் ஆலிமன் ஆலிமாக இருந்தான் அதுல ஒரு நக்சிக்கு ஒரு குறைபாடு என்ன செய்திருக்கு. ஆனா ஜலச ஹாமிதுன்னு சொல்லலாம் ஹாமித் உட்கார்ந்தான்னு சொல்லலாம். ஆனா கானைக்கு அப்படி என்ன செய்யலாது சொல்லலாது. அப்ப அது மாதிரி என்னது இந்த கானன்றது ஃபியாலுன் மாதிரி நாக்கிஸ் நாக்கிஸான என்னது சொற்கள் அண்டி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த அதாவது நம்ம கான வாகுவாத்துவான்னு என்ன செஞ்சிருப்போம் படிச்சிருப்போம். அப்ப கானவாகுவாத்தா பொறுத்த வரைக்கும் அதனுடைய இஸ்முக்கு அது ரஃப் செய்யும் ஹபருக்கு நஸ்பு செய்யும். இன்னவாகுவாத்துவா பொறுத்த வரைக்கும் அவருடைய இஸ்முக்கு நஸ்பு செய்யும் ஹபருக்கு ரஃப் செய்யும். ஃபிஅலுன் மாதி நாக்கிஸ் இது வந்து இந்த கான வந்து ஒரு ஃபிஅல் மாதி மாதி நாக்கிஸ் அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படி என்ன செய்யலாம் சொல்லலாம். வஸ்முக்கான முஸ்ததிரும் தக்தீருஹு ஹுவ வஸ்முக்கான இப்ப கானைக்கு ஒரு இஸ்மு வரணுமே கான வந்தா அதுக்கு ஒரு இஸ்மு வரணும் அது ஹபர் வரணும். இதுல வந்து மீகாத்தா வந்திருக்குது
மீகாத்தா என்னன்னு பின்னால சொல்றாரு. கானடி இசும் எங்கன்னு கேட்டால் முஸ்ததிரும். கானடி இசும் வந்து முஸ்ததிரும், அதாவது இது நேரடியாக சொல்லப்படவில்லை. தக்தீருஹு, அதை நாம எப்படி நிர்ணயிக்கலாம் என்றால் ஹுவ, அது அப்படின்னு சொல்லலாம். அது என்றதுதான் இதுல மறைஞ்சிருக்கிறது. கான அதனுடைய அதாவது இசும் வந்து அதில் மறைந்திருக்கிறது, அதை நாம் ஹுவ என்று சொல்லலாம். அதாவது தக்தீர் நிர்ணயித்தல் என்றால் தக்தீர். சரி, கானுடைய இசும் மறைஞ்சிருக்கு. கானுடைய ஹபர் எங்க மீகாத்தா, ஹபரு கான். கானுடைய ஹபர் வந்து மீகாத்தன். அப்ப ஹபரு கானை போய் மன்சூபா தான் வரும். அதான் மன்சூபுன் ஹபரு கான, அதாவது இங்க வந்து மீகாத்தன், அது வந்து நசுபு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப சொல்லிட்டு பாருங்க, இன்ன யௌமல் ஃபஸ்லில இஸ்மு இன்னே வந்து நம்ம சொல்லிட்டோம், யௌம அது முதாஃப், யௌம வந்து அது ஃபஸ்லில வந்து முதாஃபிலே. இப்ப ஹபரு இன்னே நம்ம சொல்லணும். ஹபரு இன்னே சொல்ல முந்தி பின்னால வந்துக்கிற வசனத்தை யாராவது சொல்றோம். அது ஒரு வசனமா வந்துக்கிறதால வசனத்துக்குள்ள உள்ள அது மறுபடியும் அதை யாராவது சொல்லணுமே. அதுக்காக வேண்டி காணமே காத்தன்னு சொல்றாரு. இப்ப காணமே காத்தன்ன்றது ஒரு அதாவது ஒரு ஜும்லாவாக வந்திருக்கு. அப்ப இஸ்முக்கான ஹுவ மறைஞ்சிருக்கு, காணையுடைய இசும் மறைஞ்சிருக்கு. காணையுடைய ஹபர் வந்து மீகாத்தன், அதே சொல்லிட்டாச்சு. அப்ப காண மீகாத்தன் என்ற ஜும்லா என்ன பொசிஷன்ல இருக்கு? இங்கதான் அதாவது ஜுமல் அல்லத்தி லா மஹல்ல லஹா மின் அல் இஅராப், அல் ஜுமல் அல்லத்தி லஹா மஹல்லு மின் அல் இஅராப். ஜும்லாக்கள் யாராவது சொல்ல முடிஞ்ச இடத்துல வரக்கூடிய ஜும்லாக்களும், இஅராப் என்ற பொசிஷன் சொல்ல முடியாத இடத்துல வரக்கூடிய ஜும்லாக்களும் அப்படி நம்ம திருப்பி திருப்பி சொல்லி கணிக்கிறோம். நல்ல முறையில புரிஞ்சுக்கங்க. அதாவது யாராப் சொல்ல முடிந்த, யாராப் எந்த பொசிஷன்ல இருக்கிறேன்னு சொல்ல முடிந்த ஜும்லாக்கள், யாராப் எந்த பொசிஷன் சொல்ல முடியாத ஜும்லாக்கள் என்றது அந்த ஜும்லாவுக்கு உள்ளவைகளுக்கு யாராப் சொல்ல முடியுமா இல்லையான்றது அல்ல. அந்த ஜும்லா எந்த இடத்துல இருக்கு, இந்த டோட்டல் ஜும்லாவும் ரஃபுடைய இடத்துல இருக்குதா, இந்த டோட்டல் ஜும்லாவும் நஸ்புடைய இடத்துல இருக்குதான்னு சொல்றது. அப்படி சொல்ல முடிஞ்ச வைக்கு சொல்ல முடியாத வைக்கு, இதை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடிஞ்ச இடத்துல இருக்கு. ஏன் தெரியுமா? இஸ்மு இன்ன நம்ம சொல்லிட்டோம், யோமல் ஃபஸ்ட் ரெண்டு. ஹபரு இன்னே நம்ம சொல்லல. ஹபர் எஃபையும் அதாவது இன்னையுடைய ஹபர் ரஃபுல தான் இருக்கும். எப்ப இன்னையுடைய இஸ்ம் நஸ்பு செய்யப்பட்டிருக்கும், இன்னையுடைய ஹபர் வந்து அதாவது என்ன அதாவது ரஃபு செய்யப்பட்டிருக்கும். இங்க வந்து வரல, பெரிய ஜும்லாவோடு தான் வந்திருக்கு. அப்ப இந்த ஜும்லாவை நம்ம என்ன சொல்லுவோம்டா, ஹபரு இந்த அதாவது ஹபரு கான, சாரி இந்த ஜும்லத்து கான மீகாத்தா ஃபி மஹல்லி ரஃபி ஹபரி இன்ன. இந்த கான மீகாத்தா என்ற டோட்டல் ஜும்லாவும் பாருங்க, ஜும்லத்து கான மீகாத்தா இந்த டோட்டல் ஜும்லாவும் ஃபி மஹல்லி ரஃப், ரஃப் உடைய இடத்துல இருக்குது. மஹல் ரஃப் உடைய இடத்துல இருக்கிறது. எந்த ரஃப் உடைய இடத்துல? ஹபரி இன்ன, இன்னையுடைய ஹபரை ரஃப்பு செய்யக்கூடிய இடத்தில் இந்த வசனம் அமைந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஹபர் வந்து அதை ரஃப்பு செய்யக்கூடிய வேண்டிய நிலையில அந்த இடத்துக்கு இந்த வசனம் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. அப்ப இந்த டோட்டல் ஜும்லாவும் இன்னையுடைய ஹபர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இஸ்திக்னாஃபியா இந்த வசனத்துக்கு யாராவது ஒரு பொசிஷன் இல்லை அப்படின்னு சொன்னோம், விளங்கிட்டா? அதே போல ஜும்லா துஸ்திலா அல்லதிக்கு பிறகு வரக்கூடிய ஜும்லா யாராபுல ஒரு பொசிஷன் இல்லைன்னு சொன்னோம். இப்ப பொசிஷன் ஸ்டேட்டஸ் உண்டு யாராபுல சொல்ல முடிஞ்ச ஒரு இடம் என்னன்னா, இன்னைக்கும் அதே போல காணைக்கும் வரக்கூடிய ஹபர்கள் ஜும்லாவாக வந்தா அவைகள் என்ன நஸ்புடைய இடத்திலோ அல்லது ரஃபுடைய இடத்திலோ இருக்கும். இன்னைக்கு ஹபராக ஒரு ஜும்லாவாக வந்தா அந்த ஜும்லா ரஃபுடைய இடத்திலே இருக்கும். காணைக்கு ஹபராக ஒரு ஜும்லா வந்துச்சேன்னு சொன்னா அந்த ஜும்லா என்ன செய்யும், நஸ்புடைய இடத்துல என்ன செய்யும், எரிக்கும். இப்ப பாருங்க, காணமி காத்தா மட்டும் தனி எடுங்களே, காணமி காத்தாவை தனி எடுத்தீங்கன்னா நம்ம எப்படி யாராவது சொல்லுவோம், இன்னைக்கு ஹபர் இல்லாம சும்மா எடுங்க. காணமி காத்தா அப்படின்னா காண நம்ம எப்படி சொல்றோம், காணையுடைய இசும் வந்து என்ன, ஹுவ, அது மறைஞ்சிருக்கு அதுல. அப்ப காணிக்கு ஒரு ஹபர் வரணும், அது மீகாத்தன். காணிக்குரிய ஹபர் என்ன, மீகாத்தன். அந்த மீகாத்தன் எப்படி பாருங்க, நஸ்பு செய்யப்பட்டிருக்கு. தனி சொல்லா வந்தா நஸ்பு விளங்கிடும், ஒரு வசனமாக வந்தா நஸ்பு அதுல விளங்காது. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய இடத்துல இந்த வசனம் இருக்குது. அதே போல ஃபி மஹல்லி ரஃபின், ரஃபுடைய இடத்துல இந்த வசனம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் யாராம் சொல்ல முடிந்த ஜும்லாக்கள்ன்ற அர்த்தம். இது இப்ப உங்களுக்கு அந்த ஆரம்ப கட்டத்துல இருந்து யாராம் சொல்ல முடிந்த ஜும்லாக்கள் நீங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிறது கொஞ்சம் ஒரு அப்கிரேடாக அல்ல அப்டேட்டாக என்ன செய்யும் உங்களுக்கு ஆகியிருக்கு, ரைட். இப்ப அடுத்து என்னண்டா, யௌம யும்ஃபஹு ஃபிஸ்ஸூரி ஃபதத்தூன அஃவாஜா. ஒருவர் வந்தார் ஹாமித் வந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒருவர் வந்தார் ஹாமித் வந்தார் என்றோம். இந்த
இந்த வசனத்தை அந்த வசனம் ஜாயின் பண்ண இல்லாம இருக்கும். வணங்கிட்டா ஹாமிதாகிய ஒரு நபர் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு ஒருத்தர் வந்தார் ஹாமிக் வந்தார் அப்படின்னு. அப்ப ஒருவர் வந்தார் ஹாமிக் வந்தார்னா இந்த ஒருவர் வந்தாருக்கு பதிலாகத்தான் நீங்க இந்த ஹாமிக் வந்தார்ன்ற வசனத்தை சொல்றீங்க. இதுக்கு பேர் பதில், இதுக்கு பேர் பதில். இந்த ஒருவர் வந்தாருடைய எல்லா அந்த இலக்கண விதிகளும் அப்படியே இருக்கும், என்ன செய்யும், பொருந்தி போகும். அதே மாதிரிதான் நீங்க இன்னயோமல் ஃபஸ்லிக்கான மீகாதா என்றத பதிலான வசனமாக யௌமயும் ஃபஹுஃபிஸ்ஸூரி அப்படின்றத என்ன செய்யறாங்க, சொல்ல முடியும் அப்படின்றாரு. இந்த யௌமயம் அந்த யௌமயம் விளங்கிட்டா. இன்னயோமல் ஃபஸ்லிக்கான மீகாதா, அப்ப இன்னயோமல் ஃபஸ்லிக்கு ஒரு தஃப்சீராக, அதுக்கு ஒரு பகரமாக இது வழங்கப்படுத்து. நீங்க பாருங்க இன்னயோமல் ஃபஸ்ல் அப்படின்னு சொல்லிட்டு யௌமயும் ஃபஹுன்னு சொல்லி பாருங்க. இன்னயோமல் ஃபஸ்ல் யௌமயும் ஃபஹு அப்படின்னு, அதாவது அந்த தீர்ப்புக்குரிய நாள், சூரூதப்படும் நாள் அப்படின்னு அர்த்தம். விளங்கிட்டா, சூரூதப்படும் நாளிலே, தீர்ப்புக்குரிய நாள் சூரூதப்படும் நாள் அப்படின்னா அந்த இன் அந்த தீர்ப்புக்குரிய நாளெண்டத்துக்கு விளங்கப்படுத்துற அமைப்புல இந்த பதில் என்ன செஞ்சுக்குது, இதுல வந்திருக்குது. அப்ப என்ன சொல்ற, பதலும் இந்த இடத்துல இது என்னது, பதலும் மன்சூபுன் மின் யௌம அல் ஊலா. விளங்கிட்டா, முதலாவது வரக்கூடிய யௌமைக்கு பதிலாக இது என்ன செஞ்சிருக்குது, இந்த சொல்லை நாங்கள் யாராவது சொல்லலாம் அப்படின்ற கீழே ஒரு நம்பர் போட்டு அவ் அல்லது என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் மன்சூபுன் பிஃபிஅலின் மஹ்தூஃபின். இதுக்கு நஸ்பு செஞ்சதுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அரபுல என்ன விஷயம் வேண்டா, ரஃபுல இருக்கிறது காரணம் சொல்ல தேவையில்ல. ரஃபுல இருக்குன்னா தன்வீன் செஞ்சோ தன்வீன் செய்யாமலோ அப்படி வந்துட்டேன்னா ஹாமிதுன் ஹாமிதுன் சொல்ல தேவையில்ல. அதுக்கும் காரணம் இருக்குது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ரீசன் உண்டு, அதுல என்ன செய்யாது வராது. இதுல வந்து இப்ப நம்ம காரணம் சொல்லணும், யௌமேனு நஸ்பு செய்யப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒன்று பதில்ன்னு சொல்லணும். விளங்கிட்டு அது வசனம் விளங்கப்படுத்துற அமைப்புல வந்து சொல்லணும். அல்லது மன்சூபுன் பிஃபலின் மஹதூஃபின், ஹதுஃப் செய்யப்பட்ட நீக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டிய ஒரு வினை சொல்லு இதுக்கு நஸ்பு செஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அந்த வினை சொல் என்ன, அ, அதாவது நான் சொல்வது என்று இறைவன் அந்த இடத்துல அணி என்ற தக்தீர் பண்ணிக்கிறோம் நம்ம. அணி யௌம யும்ஃபஹ், அதாவது தீர்ப்பளிக்கும் நாள், அதாவது சூருதப்படும் நாள் அப்படி என்ற அதாவது அப்படி என்ற அந்த அணிய அந்த இடத்துல நாங்க வந்து தக்தீர் பண்ணி நிர்ணயிச்சா அதுதான் இந்த யௌமைக்கு நஸ்பு செஞ்சிருக்குது. அந்த நம்ம பார்க்காம இருக்கக்கூடிய என்னது அந்த இதுதான் என்ன செய்ய நஸ்பு செஞ்சிருக்குது அப்படி என்று. உதாரணமா அவனே தானு திடீர்னு சொல்றோம் ஒரு இடத்துல, அவனே தான் அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி பேசிட்டு வந்திருப்பான், திடீர்னு அவனே தானே நமக்கு என்ன செய்ய விளங்காது. இந்த அவனே தான் என்ன அப்படி என்றா, அதுக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்திருக்கும், அவனைத்தான் நான் கண்டேன். அப்ப அந்த கண்டேன் என்றது தான் இந்த அவனே தான் என்று சொல்றதுக்கு முன்னால இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இது மாதிரி நம்ம அந்த வினை சொற்களை விட்டுட்டு பேசக்கூடிய இடங்கள் இருக்குது விளங்கிட்டா. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு வினை சொல் வந்து இறைவன் அங்க என்ன செய்யல சொல்லல, அணி என்ற சொல்லுதான் இந்த யௌமைக்கு என்ன செஞ்சிருக்குது நஸ்பு செஞ்சிருக்குது அப்படி என்று என்ன செய்யணும், யாராவது சொல்லலாம். அவ் முத்தஅல்லிகுன் பித்தூன, பின்னால வரக்கூடிய தூணையோட இந்த யௌம சம்பந்தப்படுது அப்படின்னு சம்பந்தத்தை ஏற்படுத்தி விட்டாலும் இந்த யாராவது சரியாயிடும். எப்படி யௌம யும்ஃபஹுக்கு பின்னால நீங்க அப்படியே போனீங்கன்னா ஃபத தூண வருது, அதாவது யௌம அந்த இன்ன யௌமல் ஃபஸல் அந்த யௌம் என்னடா தூண அஃவாஜா, நீங்கள் கூட்டமாக வருகின்ற நாளிலே, நீங்கள் கூட்டமாக வருகின்ற நாளிலே அப்படின்றதோட நம்ம என்னது அதாவது இந்த அந்த யௌமையை சம்பந்தப்படுத்தி விட்டாலும் இந்த இடத்துல யாராப் என்ன செய்யலாம் நம்ம சொல்லிக்கலாம். மூணு விதமான யாராப் அங்க என்ன செய்யலாம் சொல்லலாம்னு சொல்லிக்கிறார். இதனுடைய அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன இதுகள் இருந்தாலும் யௌமைக்கு நஸ்பு வந்ததுக்குரிய காரணத்தை நம்ம அந்த இடத்துல சொல்லணும். சொன்னதுலதான் இவர் மூணு வித பதிலாக இருக்கலாம். அணி என்ற நீக்கப்பட்ட ஒரு வினை சொல் அந்த இடத்துல என்னது அதாவது இதுக்கு நஸ்பு செஞ்சிருக்கலாம், அல்லது தூணையோட தாலுக் சம்பந்தம் என்ற அடிப்படையில் அதை யௌம என்ன செஞ்சிருக்கலாம் வந்திருக்கலாம் ரைட். இப்ப பாருங்க யௌம யும்ஃபஹு ஃபிஸ்ஸு, இப்படி நீங்க வந்தீங்கன்னாலே இந்த யௌம என்ற சொல்லுக்கு பாருங்க அலிஃப்லாம் இல்லை, யௌம என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் இல்லை, தன்மீனும் இல்லாம வந்திருக்கு. ஆனா அசில் சொல் வந்து யௌமுன். அப்ப யௌம இப்படி என்று வந்தாலே நம்ம நல்லாவே படிச்சுக்கிறோம் வந்து அது முதாஃபா தான் வரணும். இந்த மாதிரி வந்தா உண்டு என்னது யௌம யும்ஃபஹுன்னு வருது. அப்ப எப்படி அது அந்த அலிஃப்லாம் இல்லாமலும் தன்வீனும் இல்லாமலும் வந்திருக்குது அப்படின்னா கிதாபு ஹாமித், ஹாமிதுடைய புத்தகம் என்றா அந்த கிதாபுக்கு அலிஃப்லாம் வராது தன்வீனும் வராது. அதே மாதிரி யௌம யும்ஃபஹுண்டா இந்த யௌம வந்து முதாஃப், இந்த இடத்துல யௌம வந்து முதாஃப் விளங்கிட்டா. பாருங்க யௌமக்கு நஸ்பு செஞ்சது எதுன்னு முதலாவது பாக்குறோம், ரெண்டாவது யௌம பின்னால் உள்ள சொல்லுக்கு என்ன சம்பந்தம்னு முதலாவது ரெண்டாவது பாக்குறோம்.
அப்ப யௌம வந்து முதாஃப், யும்ஃபஹு ஃபிஸ் ஸூரி வந்து முதாஃப் இலைஹுடைய இடத்துல இருக்குது, முதாஃப் இலைஹுடைய இடத்துல இருக்குது. ரைட்டா? அப்ப ஜும்லாவோட இதாபத் செய்யப்படக்கூடிய இடத்துல உண்டு. நாம வந்து சொல் இஸ்மோட இஸ்ம் இதாபத் சேர்த்த படிச்சிருக்கோம். ரைட்டா? இது ஜும்லாவோட இதாபத் செய்யப்படக்கூடிய இடம். ஆனா இதை வந்து மாத்தலாம் எப்படின்னா யௌம நஃப்ஹி ஃபிஸ் ஸூர் அல்ல யௌம நஃப்ஹி ஸூரி. விளங்கிட்டா? யௌம நஃப்ஹி ஃபிஸ் ஸூரி, சூரிலே ஊதப்படுகின்ற நாளிலே. யௌம நஃப்ஹி ஃபிஸ் ஸூரி, சூரிலே ஊதப்படுகின்ற நாளிலே. அப்ப யௌம முதாஃப் அன்னஃப்ஹு ஃபிஸ் ஸூரி வந்து என்னது முதாஃபிலையுடைய இடத்துல என்ன செய்யும், அன்னஃப்ஹு வந்து முதாஃபிலை. அப்ப யௌம முதாஃப் யும்ஃபஹு இந்த இடத்துல என்னது முதாஃப் இலை இடத்துல இருக்குது என்றதை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட். இப்ப பாருங்க யௌம சொல்லிட்டு யும்ஃபஹு என்றது வந்து ஃபிஅலுன் முதாரியுன், அது நமக்கு தெரியும். யும்ஃபஹு வந்து ஃபிஅல் முதாரி, முதாரியான வினைச்சொல். ஏன் நஃபஹ நுஃபிஹ, அதே போல என்ன யன்ஃபஹு யும்ஃபஹு, அப்ப நஃப்ஹ ஊதுறது. ஃபிஅலுன் முதாரி, முதாரியான வினைச்சொல். மப்னியுன் லில் மஜ்ஹூல், யும்ஃபஹுன் வந்திருக்கிறதால யம்ஃபஹு வந்தால் அது வந்து மஅரூஃப், அதுல யும்ஃபஹுன் வந்திருக்கிறதால மப்னி லில் மஜ்ஹூல், இது மஜ்ஹூலுடைய அமைப்பு, மஜ்ஹூலுக்கு வரக்கூடிய அமைப்பு, பேசிவ் வாய்ஸ் இல்லைங்களா, மஜ்ஹூலுக்குரிய அமைப்பு. மர்ஃபூன், ரஃப்பு செய்யப்பட்ட நிலையில அது என்ன செய்கிறது இருக்கு, ஏன்னா யும்ஃபஹு என்றிருக்குது, யும்ஃபஹ அப்படின்னு வரதில்ல, யும்ஃபஹ் அப்படின்னு வரல, யும்ஃபஹ் என்று வந்திருந்தா மஜ்ஸூம், யும்ஃபஹ என்று வந்திருந்தா மன்சூம், யும்ஃபஹு என்று வந்திருக்கு. அப்ப மர்ஃபு ஃபிஅலுன் முதாரிஉன் மப்னியுன் லில் மஜ்ஹூலி மர்ஃபு, ரஃப்பு செய்யப்பட்டிருக்கு. யௌம யும்ஃபஹு ஃபிஸ் ஸூரி. இப்போ வநாயிபு الفائل مستتر تقديره هو فعل معروف வந்தா கட்டாயம் ஃபாயில் வரணும், فعل معروف வந்தா கட்டாயம் ஃபாயில் வரணும். நஃபஹ என்றா ஊதினான், யார் ஊதினான்னு கேள்வி வரணும். மஜ்ஹூல் வந்தா நுஃபிஹ, ஊதப்பட்டது என்று சொன்னா எதில் ஊதப்பட்டது அப்படின்ற ஒரு என்னது நுஃபிஹ ஃபிஸ்ஸூர், ஊதப்பட்டது எது ஊதப்பட்டது என்ற கேள்வி என்ன செய்வரும். நுஃபிஹ என்ன உதாரணம், தரப அடித்தானா யார் அடிச்சார், துரிப அடிக்கப்பட்டானா யார் அடிக்கப்பட்டார் அப்படி என்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல என்ன செய்யும் வரும். அதுக்கு சொல்றது என்ன, நம்ம நாஇப் ஃபாயில், ஃபாயிலுக்கு பகரமாக வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃபாயிலுக்கு அதாவது பகரமா வருது நாயிப் ஃபாயில் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் பிற்காலத்துல தான் நாயிபுல் ஃபாயில்னு சொன்னாங்க. இல்ல என்று சொன்னா மாலம் யுசம்ம ஃபாயிலுஹு, ஃபாயில் சொல்லப்படாதது அப்படி என்ற வார்த்தை தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது ஆரம்ப காலத்துல சொல்லப்படுச்சு. பிற்காலத்துல இப்னு ஹிஷாம் அன்சாரி தான் இதை வந்து என்னது அதாவது நாயிப் ஃபாயில் என்ற வார்த்தையை ராப்ல சொன்னாங்க அப்படின்னு நஹுல சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அல்லாஹு அலம். இதுல வந்து நாயிபுல் ஃபாயில் முஸ்தத்ரு, இப்ப யும்ஃபஹு என்றா ஊதப்பட்டது, எது ஊதப்பட்டது அப்படின்றது அதுல வரல, சூரியில் ஊதப்பட்டது சரி, ஆனா ஏதோ ஒன்று ஊதப்படுமே அது எது அப்படி என்ற சப்ஜெக்ட் அதுல வரல. அதை எப்படி சொல்லுவோம்னா ஹூவ, ஹூவ அது ஊதப்படுகின்ற நாளிலே அப்படின்றது வந்து எது அதாவது ஊதப்படுதல் அப்படின்றது ஃபிஸ்ஸூர், சூரியலதான் ஊதப்படும். ஆனா யுன்ஃபஹுக்கு ஒரு நாய் ஃபாயில் வரும், அந்த நாய் ஃபாயிலை பொறுத்த வரைக்கும் அது முஸ்தத்திர், அது அதாவது அடிக்கப்பட்டான்னு யார் அடிக்கப்பட்டான்னு ஒரு கேள்வி வரணும். அதே மாதிரி ஊதப்பட்டதுன்னா எது ஊதப்பட்டதுன்னு கேள்வி வரணும். அது வந்து வெளிப்படையா என்ன செய்யல வரல, அதை நம்ம எப்படி சொல்லணும், தக்தீர் ஹுவ ஹுவ அப்படின்னு சொல்லணும். அப்ப ஃபாயில் ஃபியால் வந்தா அதுக்கு ஃபாயில் வரணும், அதே போல இந்த சாரி இந்த ஃபியால் மஅரூஃப் வந்தா அதுக்கு ஃபாயில் வரணும், ஃபியால் மஜ்ஹூல் வந்தா அதுக்கு நாய் ஃபாயில் என்ன செய்யணும் வரணும். அடித்தான்னா யார் அடிச்சான்னு கேள்வி வரணும், ஃபாயில். அடிக்கப்பட்டானா யார் அடிக்கப்பட்டான்னு வரணும், நாய் ஃபாயில். எனவே யும்ஃபஹு அப்படி என்றால் அந்த இடத்துல ஹுவ யும்ஃபஹு அது ஊதப்படுகின்ற அப்படின்றது அர்த்தம். சூரத்துடைய பண்மை, சுவர் அப்படின்றா சூரத் உருவத்துடைய பண்மை, இது சூர். நல்ல முறை புரிஞ்சு சூர், சீன் வந்த சூர், சிவர் சிவர் சிவர்னு சொல்றோமே அந்த சிவர் அரபு தான் சுவர் பண்ணிட்டா, அது சீன் வந்தா சூர், சாது வந்தா சூர், அந்த சூர் ஊதுறது சுவரண்டா, அதாவது வாவுக்கு ஃபத்ஹா வந்துச்சுன்னா சுவர், சூரத்துடைய பண்மை சுவர். அப்ப ஃபிஸ் சூரி விளங்கிட்டா, ஜாரும் மஜ்ரூர், ஃபி ஜார் வந்து சூரி வந்து மஜ்ரூர். ஷிபுல் ஜும்லா, இந்த ஃபிஸ் சூரி என்றது ஃபி மஹல்லி ஜர்ரி, ஃபி மஹல்லி ஜர்ரின் முதாஃபுன் இலைஹி, அதாவது ஃபி மஹல்லி ஜர்ரி முதாஃபின் இலைஹி, முதாஃப் இலைஹிக்கு ஜர்ரி செய்யக்கூடிய இடத்துல இது இருக்கிறது. நான் ஏற்கனவே முதாஃப் இலைஹின்னு சொன்னேன், யௌம யும்ஃபஹு ஃபிஸ்ஸூர், இந்த யும்ஃபஹு ஃபிஸ்ஸூர் வந்து முதாஃப் இலைஹியுடைய இடத்துல இருக்குது. இந்த முதாஃப் இலைஹியை அதாவது என்ன
ஜர்னல் செய்யக்கூடிய இடத்துல இந்த வசனம் என்ன செஞ்சிருக்கிறது, இந்த சிபுகு ஜும்லா, சிபுகு ஜும்லான்னு சொல்றது வந்து அதாவது வசனத்தை போன்ற என்ன அர்த்தம், கிட்டத்தட்ட வசனம் மாறி உள்ள விஷயங்கள் சொற்றொடர்ந்து என்ன செய்யலாம் நம்ம சொல்லலாம், சொற்றொடர்ந்து நம்ம சொல்லலாம், வசனம் முடியல ஆனா ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்லு அதுல இருக்கும். இது வந்து அதாவது இலாபத்துடைய இடத்துல இருக்கு, இலாபத்துடைய இடத்துல இருக்குது. இந்த சப்ஜெக்டும் உங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், அந்த ஏறாபுடி அந்த இடம் வரும் வரைக்கும் இதா இருக்கும். நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு சொல்லை ஒரு வசனத்துக்கும் இலாபத்து செய்வாங்க, ஒரு வினை சொல்லுக்கும் என்ன செய்வாங்க, அதாவது இலாபம் செய்ய. உதாரணமா யௌம ஹலகசமாவாத்தி வல் அர், இந்த மாதங்கள் எல்லாம் பனிரெண்டாகவே எல்லா இடத்துல இருந்தது. யௌம ஹலகசமாவாத்தி வல் அர், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலே, இல்ல யௌம ஹலக அப்படின்னு வருது. அப்ப இதுல வந்து யௌம வந்து முதாஃப், ஹலக்கன்றது ஃபியல் தான், ஆனா அதை நம்ம எப்படி விளக்கமாக எடுக்கலாம்னா, யௌம ஹல்கி சமாவாத்தி வல் அர், வானங்கள் பூமியுடைய படைப்புக்குரிய நாளில் இருந்து இப்படித்தான் பனிரெண்டு மாதங்களும் இருக்கின்றன. அப்ப அந்த யௌம ஹலக்க சமாவாத்தி வரல், வானங்களை பூமியை படைத்த நாளிலே என்ற வினை சொல்லோடு அந்த யௌம இணைஞ்சிருந்தாலும் இதை வந்து ஹல்கி அப்படின்னு அந்த மஸ்தருக்கு மாத்தினா இலாபத்துக்கு அதை என்ன செஞ்சிடும் வந்துடும், உலாபிலையுடைய இடத்துல அதை என்ன செய்து இருக்குது. அதே மாதிரி யௌம யும்ஃபஹ் அப்படின்னா ஊதப்படுகின்ற நாளிலே என்றது, யௌம முதாஃப் யும்ஃபஹு ஃபிஸ்ஸூர் என்றது முதாஃபிலையுடைய இடத்துல என்ன செய்து இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்து இன்னொன்று சொன்னா சிபுகு ஜும்லா வந்திருக்கு, சிபுகு ஜும்லான்றது சொற்றொடர், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்றிக்கும் முழு வசனமாக அதை என்ன செய்யாது இருக்காது. ஜார் மஜ்ரூர் லர்ஃப் ஜமான் மகான் அதோட பின்னால் வரக்கூடிய சொல்லையும் சேர்த்து சிபுகு ஜும்லான்னு என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள். ரைட், இப்போ ஃபத தூன யௌம யும்ஃபஹு ஃபிஸ்ஸூர் ஃபத தூன அஃவாஜா, அல்ஃபா உ ஹர்ஃபு அத்ஃபி, ஃபா வந்து என்னது ஹர்ஃபு அத்ஃப் நம்ம பார்த்தோம், அது வந்து என்னது அதுக்கு பின்னர், இதுக்கு பின்னர் அது 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 நடந்து அதுக்கு அடுத்த கட்டமாக இது நடக்கும் அப்படின்னு சொல்றது தர்த்தீபுக்கு. தர்த்தீபுக்கு அது இருக்கிறா இல்லையான்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. வேற தூண அல்ஃபா வந்து ஹர்ஃபு அத்துஃப், அத்துஃபுடைய ஒரு இடைச்சொல், அடுத்த வசனத்தையும் இந்த வசனத்தை நினைக்கிற ஜா அஹாமிது ஃப முஹம்மது, ஜா அஹாமித் ஃப முஹம்மத், அதாவது ஹாமித் வந்தார் பின்னர் முஹம்மது வந்தார், ஜா அஹாமிது வ முஹம்மது அப்படின்னா ஹாமிதும் முஹம்மதும் வந்தார், ஜா அஹாமிதும் சும்ம முஹம்மதும், ஹாமிதும் அதுக்கு அடுத்ததாக முஹம்மதும் என்ன செஞ்சார் வந்தார். அப்ப இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், ஜா அஹாமிதும் முஹம்மதுன்னா முஹம்மதும் ஹாமிதும் வந்தாருண்டா, அதுவும் வாவ் ஹர்ஃப் அத்துஃப்தார் ரெண்டு எனக்கு தான், ஆனா யார் போலா வந்தாருன்னு அதுல இல்ல, உடனே வந்தாங்களான்னு இல்ல, எவ்வளவு நேரத்துக்கு போற வந்தாங்கன்னு இல்ல, இவரும் வந்தார் அவரும் வந்தார் அது இருக்குது. ஜா அஹாமிதும் சும்ம முஹம்மதும், ஹாமித் வந்தார் பின்னர் முஹம்மது வந்தாருண்டா, ஹாமிதுக்கு போறதுதான் முகமது வந்தார்னு இருக்குது, எவ்வளவு குயிக்கா வந்தார் எப்படி வந்தார் அதை பத்தி இல்ல. ஜா ஹாமிதும் ஃப முஹம்மது, ஹாமிதும் ஹாமிதும் வந்தார் பின்னர் முகமது வந்தார், இந்த ஃபா வந்தா ஹாமிதுக்கு போறதுதான் முகமது வந்தாரு, ஆனா ஹாமித் வந்த உடனே முகமது வந்தார்ன்றது ரைட்டா, ஹாமித் வந்த ஃபா அல் ஃபுஜா இயான், அது வந்த உடனே அடுத்தது என்ன செஞ்சது இது நடந்தது. அப்ப யோமயும் சூர், சூர்ல ஊதப்படும் தூண, அது அந்த இடத்துல என்னது அதாவது நீங்கள் வருவீர்கள், சூருதப்பட்டனே வருவீர்கள். நீங்க இத திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம் ஒன்று இருக்குது, அதாவது வஸீகல்லதீன கஃபரூ இலா ஜஹன்னம ஸுமரா அப்படி என்று வருவனே, அதே போல வஸீகல்லதீன தகவ் அதாவது இறைவனை பயந்தவர்கள் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து வரப்படுவார்கள். அந்த ரெண்டுலையும் பாருங்க, அதாவது அவர்கள் நரகத்துக்கு அழைக்கப்பட்டு வந்த உடனே வஸீகல்லதீன, அதாவது எப்படி வர சொன்னா அந்த வசனத்தை எடுத்து சொல்லிடுறேன், அதுல வந்து அந்த 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 உங்களுக்கு அந்த இடத்த என்ன செய்யலாம், அல்லாஹு தஆலா ஒரு சொல்லி இலக்கணத்து சின்ன ஒரு இலக்கண இதுல வச்சு அந்த கருத்துக்குரிய ஆழத்தை நீங்க என்ன செய்யலாம் நீங்க புரிஞ்சு கொள்ளலாம். எப்படி வருதுன்னு அந்த வசனம் என்னன்னு சொன்னால், அதாவது வஸீகல்லதீன கஃபரூ இலா ஜஹன்னம ஸுமரன், சரியா, கூட்டமாக அவர்கள் நரகத்துக்கு அழைத்து வர இழுத்து வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜா ஊஹா, அவர்கள் அங்கே வந்தவுடன் விளங்கிட்டா ஃபுத்திஹத் அபு அபுவா, அந்த இடத்துல அது என்ன செய்யப்படும், கதவுகள் திறக்கப்படும். ஹத்தா இதா ஜா ஊஹா ஃபுத்திஹத் அபு அபுவா, அவர்கள் அந்த இடத்துல வந்த உடனேயே அந்த கதவு என்ன செஞ்சிடும் திறக்கப்படும். இங்கே பாருங்க, இதா ஜா ஊஹா ஃபுத்திஹத் என்று இருக்குது, அந்த ஜா ஊஹா அவர்கள் அங்கே வந்தவுடன் ஃபுத்திஹத் திறக்கப்படும் இருக்கு, அந்த இடத்துல எந்த விதமான இணைப்பும் இல்லை. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, அதாவது அதுக்கு போற 73வது வசனத்துல, இது வந்து சூரத்து ஸுமர் 71 72 73,
வசீகல்லதி நத்தகவு ரப்பஹும் இலல் ஜன்னத்தி சுமரன், இறையச்சம் உடையவர்கள் இறைவனை பயந்தவர்கள் சொர்க்கத்துக்கு அதாவது அழைத்து வரப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஹூ, அதே மாதிரி வருது இல்லையா, ஹத்தா இதா ஜாஹூஹா, அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தவுடன் கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கும். ஏற்கனவே திறக்கப்பட்ட நிலையில் அந்த வாவ் என்ன செய்யும், அவருடைய கதவு இங்க அப்படி இல்ல, வந்த உடனே திறக்கப்படும் என்கின்ற அமைப்புல அல்லாஹுத்தால எந்த அத்தபே அங்க சொல்லல, இங்க வஃபுத்திஹத் அபுவாபுஹான்னு சொல்றான். இந்த மாதிரி நிறைய குர்ஆன்ல நீங்க என்ன செய்யலாம், அந்த வாவு ஃபாவுடைய அர்த்தங்கள் வந்து மிக ஆழமாக என்ன செஞ்சிடும், அதுக்கு வரும். இப்ப இதுல அதாவது மிக தெளிவாக அல்லாஹுத்தாலா என்ன யாராபுல இப்ப நாம ஃபுத்திஹத் என்றதுக்கும் வஃபுத்திஹத் என்றதுக்கும் உள்ள அந்த சாரி அந்த ஃபாவுக்குள்ள ஃபதத்துன அஃப்வாஜா, கூட்டமாக நீங்கள் வருவீர்கள் என்றதுல அந்த ஃபாவுக்குள்ள அர்த்தத்தை விளங்கப்படுத்தத்தான் நான் என்ன செஞ்சேன், இதை உங்களுக்கு சொன்னேன். ஹை ஃபதத்துன அஃப்வாஜா தர்தீப், அதுல வந்து அதுக்கு பின்னால என்ற கருத்தும் அதுல என்ன செய்து இருக்குது, அதே நேரம் உடனே இந்த சூதப்பட்ட உடனே என்ற கருத்தும் இருக்கு. சும்மா அப்படி அல்ல, லித்தராஹி, அது வந்து கொஞ்சம் லேட் ஆகியும் என்ன செய்யலாம், சும்மா என்று சொல்றது அந்த கருத்தும் அதுல என்ன செய்யலாம் வரலாம். அடுத்ததாக அஃப்வாஜன், நீங்கள் கூட்டம் கூட்டமாக வருவீர்கள். இந்த அஃப்வாஜன் என்றது இதுல அப்ப நீங்கள் வருவீர்கள் என்றால் நீங்கள் குறிக்கிறது வாவு, இதுல வரக்கூடிய வாவுல் ஜமா பன்மைக்குரிய வாவு வந்து என்ன செய்யணும் எடுக்க வேண்டும். ரைட், அஃப்வாஜன், அஃப்வாஜன் நீங்க நஸ்பு செஞ்சிருக்கிறது சொன்னால் மன்சூபா, ஹால் வந்து எப்பயும் அரபுல நஸ்பு தான், நஸ்பு செய்யப்படக்கூடிய இதுல உண்டது ஹால். அப்ப ஹாலும் மன்சூபா, இது ஹால்ன்றதுனால நஸ்பு செய்யப்பட்டிருக்கேன், கூட்டம் கூட்டமான நிலையில் நீங்கள் வருவீர்கள், அந்த நிலையை குறிக்கக்கூடிய எல்லாமே நஸ்பு செய்யப்பட்டு தான் என்ன செய்யும் வரும். அப்ப ஹாலும் மன்சூபா மினல் ஃபாயில், ஃபாயில் இந்த தூணில் இருக்க ஃபாயில் இருக்குதே நீங்கள் என்ற அந்த வினைக்கர்த்தா எது வாவ், அந்த வாவு எந்த நிலைமையில வருவார்கள் அப்படின்றத குறிக்கிறதுதான் அஃப்வாஜன், அதாவது நீங்கள் எந்த நிலைமையில் வருவீர்கள் என்ற அந்த நிலையை வருகின்றவர்களுடைய நிலையை குறிப்பதுதான் அஃப்வாஜன் அப்படி என்றா. எனவே இது ஹால் அடிப்படையில தான் நஸ்பு செய்யப்பட்டிருக்கு, ஹால் என்பதனால நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணமா ரஐதுஹு வாகிஃபன், அவரை நான் நின்ற நிலையில் கண்டேன். ரஐது வந்து ஃபியால், தூ வந்து ஃபாயில், ஹூ வந்து மஃஊல் பிஹி, அவரை கண்டேன் என்பது செய்யப்படும் பொருள். வாக்கிஃபன் நின்ற நிலையில் என்று வரக்கூடிய நஸ்பு செய்யப்பட்டிருக்கு, எதன் அடிப்படையில் நஸ்பு செய்யப்பட்டிருக்கு, ஹால் என்பதனால, ஹால் என்பதனால தான் நஸ்பு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் இங்க வந்து அஃப்வாஜன் என்றது வந்து ஹால், அதனால அது நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. எதனுடைய ஹால், நீங்கள் என்று குறிக்கக்கூடிய அதனுடைய நிலையை என்ன செய்ய குறிக்கிறது. வஃபுத்திஹத்தி ஸமா உஃபகானத் அபுவாப, சேம் யாரா இதுக்கு அப்படியே வரும், அதயோம யும்ஃபகு ஃபி ஸூரி ஃபதக்துன அஃப்வாஜா வஃபுத்திஹத்தி ஸமா ஃபகானத் அபுவாப. திறக்கப்படும் அவைகள் கதவுகளாக இருக்கும், அவைகள் கதவுகளாக இருக்கும், வானங்கள் திறந்து கதவுகளாக மாறுமா, வானங்கள் வந்து திறக்கப்படும் அதில் கதவுகள் என்ன செய்யும் இருக்குமா என்றது தஃப்ஸீர்ல இரண்டு விதமான விளக்கம். நீங்க தஃப்ஸீர் ஜுஸ் அம்மையை நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன செஞ்சு விளங்கிருக்கும், அதாவது வானங்களே கதவுகளாக அமையுமா, வானத்தில் கதவுகளுடைய வானங்களாக அது என்ன செய்யும் அமையுமான்றது. அல் வாவ் ஹர்ஃப் அத்ஃபின், இதுல வரக்கூடிய வாவ் அத்ஃபுடைய வாவ் ஃபுத்திஹத் வந்து, ஃபுத்திஹத் அப்படின்றது வந்து ஃபிஅலுன் மாதின் மப்னியும் லில் மஜ்ஹூல், இது வந்து என்னது பெசிவ் வாய்ஸ்ல வரக்கூடிய ஒரு வினைச்சொல், ஏன்னா ஃபுத்திஹத் என்று வந்திருக்கு, ஏன் ஃபுத்திஹ என்ன ஆண்பால், ஃபுத்திஹத் ஏன்னா வானம் வந்து பெண்பால், நான் ஏற்கனவே சபான் சிதாதால அந்த விளக்கத்தை நம்ம பார்த்தோம். இப்போ ஃபுத்திஹத்தி சமான் பெண்பால வந்ததுக்கு காரணம் வானங்கள் திறக்கப்படும் அப்படி என்று வாரதுனால. அப்ப இந்த இடத்துல வாவு ஹர்ஃப் அத்ஃப் ஃபுத்திஹத் வந்து ஃபிஅலுன் மாதின் மப்னியின் லில் மஜ்ஹூல் அப்படி என்று அந்த கீழே இரண்டாவது குறிப்பு போட்டு போட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், யுரிபுஹா வஅபுன் நுஹாத் ஃபிஅல் மாதி மப்னி லிமா லம் யுஸம்ம ஃபாஇலுஹு அவ் ஃபிஅலுன் மாதி லம் யுஸம்ம ஃபாஇலுஹு மின் பாபில் ஈஜாஸ். நாயிப் ஃபாயில் என்ற வார்த்தைக்கு அந்த மப்னி லில் மஜ்ஹூல் இடத்துக்கு பதிலாக
என்னது லிமாலம் யுசம் ஃபாயிலுஹு, ஃபாயில் சொல்லப்படாத வினை சொற்கள் அப்படி என்று சொல்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன், பல் வாவு ஹர்ஃபு அத்ஃபின் ஃபுத்திஹத் ஃபிஅலுன் மாதின் மபனி லில் மஜ்ஹூல், இந்த ஃபுத்திஹத் வந்து மஜ்ஹூலான ஒரு ஃபியல். பென்பால் அத்தா லித்தனி, அதுல வரக்கூடிய தா வந்து பென்பாலுக்குரிய அதாவது தா. ஹுர்ரிகத் பில் கஸ்ரி, பாருங்க ஃபுத்திஹத் என்று வரணும், ஃபுத்திஹதி அப்படின்னு வந்திருக்குது. இந்த கஸ்ரா வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்டோம். லில்திகா இஸ்ஸாகினைன், இரண்டு சுக்கூன்கள் ஒரே ஒரு இடத்துல வந்ததுனால, அது அஸ்ஸமால வரக்கூடிய அலிஃப் இருக்குது, அது ஹம்சத்துல் வசல், அதாவது விலக்கூடிய அந்த அலிஃப், அதுவும் சுக்கூன் செய்யப்பட்டிருக்கிறது. ஃபுத்திஹத் என்பதும் சுக்கூன் செய்யப்பட்டிருக்கிறது, எனவே ரெண்டையும் உச்சரிக்கிறது சிரமம் என்றதுனால இது கஸ்ர் செய்யப்பட்டிருக்கு. ஃபுத்திஹத் இஸ்ஸமா, அப்ப இதுல பெண்பாலா வந்ததுக்கு காரணம் அஸ்ஸமா வந்து பெண்பால், வானம் வந்து பெண்பால் என்பதனால இது என்னது அது வந்து என்ன பெண்பாலாக வந்திருக்கு. ஃபுத்திஹத் இஸ்ஸமா, இப்ப இதுல ஃபுத்திஹத் இஸ்ஸமா அப்படி நம்ம எடுத்தோம்னா வானங்கள் திறக்கப்படும்னு வருது. அப்ப நாயிப் ஃபாயில் சொல்லணும், மஜ்ஹூலான ஒரு ஃபியால் சொன்னா அதுக்கு நாயிப் ஃபாயில் சொல்லணும், ஃபியால் சொன்னா ஃபியால் மஹ்ரூஃப் சொன்னா ஃபாயில் சொல்லணும்னு சொன்னேன். யார் அடித்தான்னு, அடிக்கப்பட்டான்டா யார் அடிக்கப்பட்டான்னு சொல்லணும், அதே போல திறந்தாண்டா யார் திறந்தான்னு சொல்லணும், திறக்கப்படும்னா எது திறக்கப்படும்னு சொல்லணும், அது எது திறக்கப்படும் வானங்கள். எனவே சமா வந்து இங்க ஃபாயில்னு சொல்றது நம்ம நாயிப் ஃபாயில் ஃபுத்திஹத் இஸ்ஸமா நாயிப் நாஇபுன் அனில் ஃபாயில் அப்படின்னு சொல்லுவோம். அதான் போட்டுக்கார் அஸ்ஸமாஉ நாஇபுன் நாஇபு ஃபாயிலின், விளங்கிட்டா ஃபாயிலுக்குரிய நாஇப் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. அடுத்ததாக இப்ப இதுல வந்து ஒரு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த நாயிப் ஃபாயில் சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன்டா. ஃபதஹல்லாஹு ஸமா, வானங்களை அல்லாஹ் திறந்தா, விளங்கப்படுத்துற சொல்லு குர்ஆன் டெட் பண்ணி சொல்றதுல ஃபதஹல்லாஹு அல்லாஹ் திறந்தான் அஸ்ஸமா வானங்களை. அப்ப ஃபதஹ வந்து ஃபியலுன் மாதின் மஹ்ரூஃப், அல்லாஹ் வந்தா நீங்க ஃபாயில் விளங்கிட்டா மர்ஃபு, அஸ்ஸமா மஃஊல் பி செய்யப்படுபொரு வானங்களை ஐயுருபதிக்கு செய்யப்படுபொரு. இத செஞ்சவரை நம்ம சொல்லாம சொன்னோம்டா அல்லாஹ் அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம், அல்லாஹ் சொல்ல மாட்டோம். அப்ப அல்லாஹ் சொல்லலைண்டா தான் அந்த சொல்லு மாறும், எப்படி ஃபத்தஹன்றது பதிலா ஃபுத்திஹத் அப்படின்னு சொல்லுவோம், திறக்கப்படும். அஸ்ஸமா அஸ்ஸமா இருக்கக்கூடிய செயற்படு பொருள் தான் நாயிபு ஃபாயிலாக வரும். எப்பொழுதும் செயற்படு பொருள் தான் இந்த மஜ்ஹூலுக்கு நம்ம ஃபியல மாத்தி விட்டோம்னா நாயிபு ஃபாயிலாக வரும். அப்ப அஸ்ஸமா இருக்கிறது தான் நீங்க ஃபுத்திஹத் இஸ்ஸமா ஊ என்ன செய்யுது அஸ்ஸமா வந்து ஃபுத்திஹத் இஸ்ஸமா ஊன்னு வருது. அப்ப சரியான ஜும்லால வந்து செயற்படு பொருளா இருக்கிறது, மஜ்ஹூலான வசனத்துல சொல்ற பெசி வாய்ஸ்ல சொல்ற நேரத்துல அது என்ன செஞ்சிடும் நாய் ஃபாயிலாக என்ன செய்யும் வரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஃபுத்திஹத் இஸ்ஸமா சொல்லிட்டாச்சு, ஃபகானத் அபுவாபா, ஃபகானத் அபுவாபா என்று சொன்னா அல்ஃபா உ ஹர்ஃபு அத்ஃபின், ஹர்ஃபு அத்ஃபுடைய ஹர்ஃபு, கானத் வந்து ஃபியலுன் மாதின் இறந்த அளவினை சொல், நாசிஹ் நவாசிஹல்ல உண்டு இது, அத்தா உ லித்தீசி வரக்கூடிய தா வந்து பெண்பாலுக்குரிய தா, ஏன் வானத்தை குறிக்குது, முன்னுக்கு சென்ற வானத்தை குறிக்குது, அது ஆகிவிடும். எது வஸ்மு கான முஸ்தத்திரும், இதுல கானுக்கு ஒரு இஸ்மு வரணும், அதுக்கு ஒரு ஹபர் வரணும், கான வந்தா அதுக்கு ஒரு இஸ்மு வரணும், அதுக்கு ஒரு ஹபர் வரணும். இஸ்மு எங்க அப்படின்னு சொன்னால் வஸ்முக்கான முஸ்தத்தில், இதெல்லாம் சொல்லப்படவில்லை மறைமுகமா இருக்குது, தக்தீருகு அதை நம்ம எப்படி சொல்லலாம் ஹிய அது என்று சொல்லலாம், பெண்பால சொல்றோம். ஏன் பெண்பால சொல்றோம்னா இது எதை குறிக்குதுன்னா முன்னால போன வானத்தை என்ன செய்யுது குறிக்குது, முன்னால போன வானத்தை குறிக்குது, வானம் பெண்பால இருக்குது. ஃபகானத் அஸ்ஸமா உ அபுவாபா, ஃபுத்திஹத் இஸ்ஸமா வானங்கள் திறக்கப்படும், ஃபகானத் இஸ்ஸமா உ வானங்கள் எப்படி ஆகிருமெண்டா அபுவாபன் கதவுகளாக என்ன செஞ்சிடும் ஆகிவிடும். எனவே இந்த காணத்துல வந்து ஹிய அது என்ற பெண்பால் மறைஞ்சி அதுதான் இஸ்மு கான கானையுடைய இசும், அது என்னடா முன்னால சொல்லப்பட்ட வானத்தை அது என்ன செய்யுது குறிக்குது. அபுவாபன் ஹபரு கான மன்சூபு, இதுல வரக்கூடிய அபுவாபன் என்றது கானையுடைய ஹபர், கானையுடைய ஹபர் நசுபு செய்யப்பட்டிருக்கேன், கானையுடைய ஹபர் நசுபு செய்யப்பட்டிருக்கும், இன்னையுடைய ஹபர் ரஃபு செய்யப்பட்டு இருக்கும். அடுத்ததாக இவர் மூடு அந்த வளமையாக சுயிரத்தில் ஜிபாலு, சுயிரத்தில் ஜிபாலு சராபா, சேம் அதே சப்ஜெக்ட், மலைகள் பெயர்க்கப்படும் சராபன், அந்த இடம்
காணல் நீர் போன்று ஆகிவிடும். ஏற்கனவே ஒன்றும் இல்லாதது போல ஒரு நிலைக்கு அந்த இடத்துல என்ன செஞ்சிடும் ஆகிவிடும் என்று அல்லாஹு தஆலா சொல்றார். சுய்யரத்தில் ஜிபாலிக்கும் மித்துலு இஅராப் வ ஃபுதியத்தி ஸமா. ஃபுதியத்தி வ ஃபுதியத்தி ஸமாக்கு என்ன இஅராப் சொன்னீங்களோ அதே தான் நீங்க சொல்ல போறீங்க. ஃபகானத் சராபாவும் மித்துலு இஅராபி ஃபகானத் அபுவாபா. கதவுகளாக மாறிவிடும் பானங்கள் என்று சொல்ற அதே இஅராப் தான் இங்கே சொல்ல போறீங்க. எப்படி வசுயரத்தில் ஜிபால், நீங்க அதை பாருங்க வசுயரத்தில் ஜிபால்ல வாவா அத்துஃபன்னு சொல்லிடுவோம். சொல்லிட்டு அந்த சுயரத்தை என்ன சொல்ல போறோம், ஃபுத்திஹத்துக்கு சொல்ற மாதிரி சொல்லுவோம். ஃபிஅலுன் மாதின் மப்னி லில் மஜ்ஹூல். இது வந்து மஜ்ஹூல் அடி மஜ்ஹூல் முறையில வரக்கூடிய இறந்த கால வினை சொல். அதுல வரத்தா சுயரத்துல வரத்தா, அதாவது ஃபுத்திஹத்துல அதே சொன்னோம் அத்தா உளித்தா நீ தல வரக்கூடிய தா வந்து பெண்பால். அதே போல என்னது சுயரத்தில் ஜிபாலு வந்து அந்த சுயரத்தி என்று கசரு வந்திருக்கு. ஏன் சுயரத்து வந்து சுயரத்தின்னு மாறிக்கன்னு சொன்னால் பில் கஸ்ரி லில்திகா இசாக்கினை இல்திகா இசாக்கினை, ரெண்டு சுக்கூன்கள் சந்திச்சதுனால சுக்கூன் செய்யப்பட சுக்கூன் செய்யக்கூடியவர்கள் சந்திச்சதுனால அது கசர் செய்யப்பட்டிருக்கு. அதே சப்ஜெக்ட் இதுல சொல்றோம். அதே போல அதுல சமா நா இஃபாயில், அதாவது என்ன மஜ்ஹூல் சீகால வரக்கூடிய ஒரு ஒன்றுக்கு நம்ம சொல்லணும்னு சொன்னோம். அடிக்கப்பட்டானே யார் அடிக்கப்பட்டாண்டு, திறக்கப்பட்டானே யார் திறக்கப்பட்டது, எது திறக்கப்பட்டது சமான்னு அங்க சொல்றோம். இங்க வந்து நா இஃபாயில் ஜிபால், ஜபலுடைய பண்மை ஜிபால். எப்படி ஜபல் வந்து ஜிபால் வந்து பெண்பாலும், அதாவது ஜம்மு தக்சீர் நம்ம படிச்சுக்கிறோம் வந்து ஜம்மு தக்சீர் எல்லாமே என்னது பெண்பால். ஜம்மு தக்சீர்னா அடபுல வந்து உடைந்து வரக்கூடிய பண்மைகள் எல்லாம், முஸ்லிமுன் முஸ்லிமூன ஹாமிதுன் ஹாமிதுன என்று அந்த வாவுமும் சேர்ந்து வராமல் உடைஞ்சு வரக்கூடிய பண்மை ஜபல் ஜிபால் விளங்கிட்டா ரஹும் அர்காம் கலம் அக்லாம் மக்தப் மக்காத்திப் இப்படி உடைந்து வரக்கூடிய எல்லா பண்மைகளும் பெண்பால். அந்த அடிப்படையில் ஒரு சுயரத்தில் ஜிபால் பெண்பாலாக அந்த இடத்துல என்ன செஞ்சிக்கிறது வந்திருக்குது. அப்ப ஜிபால் வந்து நாயிஃபாய் ஃபகானத் சராபாக்கு ஃபகானத் அபுவாபா மாதிரி சொல்ல போறோம். அதே மாதிரி அதாவது வந்து முஸ்தத்தி மறைஞ்சிருக்குது தக்தீர் ஹூஹிய, நம்ம எப்படி தக்தீர் பண்ணி சொல்லணும்னா அது என்று குறிக்கும். அது என்ன பெண்பால சொல்றதுக்கு காரணம் இங்க பெண்பாலா வந்திக்கிறார் ஃபக்கானத்ன்றது. அது எதை குறிக்குது, முன்னால சொல்லப்பட்ட மலையை குறிக்குது சராபன், அது வந்து எனது காணலாக மாறிவிடும். சராபன் என்றது ஹபரு கான, அங்கனைக்கு கானிட ஹபராக என்ன அமையும் மன்சூபு நசுபு செய்யப்பட்டு வரும். ஹபருடைய அதாவது கானையுடைய ஹபர் எப்பயும் என்ன செய்யும் நசுபு செய்யப்பட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. இத சொல்லிட்டு அந்த மஹல்களை சொல்லுவாரே ஜும்லத்து இன்ன யோமல் ஃபசல், இன்ன யோமல் ஃபசலி கான மீத்தா தா என்று ஆரம்பிக்கிற அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நஃபுட இடத்துல இருக்கு நஸ்புட இடத்துல இருக்கிற அந்த டோட்டல் வசனத்துக்கு யாராவது சொல்லலாது லா மஹல்லா, அதுக்கு இடம் இல்லை, அது ரஃபா நஸ்பான்னு சொல்லல அந்த வசனத்தை. அதனால என்ன காரணமான இஸ்திநாஃபியா, அது தனியாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வசனம், அது தனியாக ஆரம்பிக்கக்கூடிய வசனம், இன்னொன்றுக்கு தொடர்ச்சியாக அந்த செயல வரல. ஜும்லத்து கானமே காத்தா, ஆனா கானமே காத்தா என்றது நம்ம பார்த்தோம் இன்ன யோமல் ஃபசல் கானமே காத்தா வந்து ஃபி மஹல்லி ரஃபி ஹபரி இன்ன, இன்னைக்குரிய ஹபருடைய இடத்துல வருது, இன்னைக்குரிய ஹபருக்கு ரஃபு செய்யக்கூடிய இடத்துல வருது. எனவே கானமே காத்தா ரஃபுடைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜும்லா. ஜும்லத்து யும்ஃபஹு ஃபி ஸூர், இந்த யும்ஃபஹு ஃபி ஸூர் சூரியிலே ஊதப்படும் என்ற அந்த ஜும்லாவை பொறுத்த வரைக்கும் ஃபி மஹல்லி ஜர்ரி முதாஃப் இலைஹி, முதாஃப் இலைஹிக்கு ஜர்ரு செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. காரணம் நம்ம சொன்னா யௌம வந்து முதாஃப், யௌம வந்து முதாஃப், அப்ப யும்ஃபஹு ஃபி ஸூரி வந்து ஒரு முதாஃப் இலைஹியுடைய இடத்துல இருக்கு. முதாஃப் இலைஹியுடைய இடம்னா ஜர்ருடைய இடத்துல என்ன செய்து இருக்குது. ஜும்லத்து ஃபதஹ்தூன, ஃபதஹ்தூனையை பொறுத்த வரைக்கும் ஃபி மஹல்லி ஜர் ஜர்ருடைய இடத்துல இருக்குது. ஏன்னா மஹ்தூஃபுன் அலா ஜும்லத்தி யும்ஃபஹ், அதாவது யௌம யும்ஃபஹு ஃபி ஸூர் ஃபதஹ்தூன அஃவாஜா, ஃபா வந்து அத்ஃதா. அப்ப எப்படி யும்ஃபஹு ஃபி ஸூர் வந்து ஜர்ருடைய இடத்துல இருக்குதோ அத்துஃபுக்கு பின்னால வரக்கூடிய அந்த ஜும்லாவும் ஜர்ருடைய இடத்துல என்ன செய்து இருக்குது. அதே போல ஜும்லத்து ஃபுதிஹத்தி ஸமா ஃபி மஹல்லி ஜர்ரின் மஅதூஃபத்துன் அலா ஜும்லத்தி தஅதூன அவ் யும்ஃபஹ், இதுவும் ஃபுதிஹத்தி ஸமாவும் ஜர்ருடைய இடத்துல தான் இருக்குது. காரணம் ஏற்கனவே ஜர்ருடைய இடத்துல இருக்கக்கூடிய தஅதூன யும்ஃபஹு என்ற ஜும்லாவோட இது அத்துஃப் செய்யப்பட்டிருப்பதனால, அல்லது இதோட அத்துஃப் செய்யப்பட்டிருப்பதனால. அடுத்தது என்னது, அதாவது தூண என்ற ஜும்லாவோடு அல்லது யும்ஃபஹ் என்ற அந்த ஜும்லாவோடு அத்துஃப் செய்யப்பட்டிருப்பதனால. அடுத்தது ஜும்லத்து கானத் அபுவாபா, இந்த கானத் அபுவாபா என்றதும் ஃபி மஹல்லி ஜர், ஜர்ருடைய இடத்துல அது என்ன செய்து இருக்கிறது, மஅதூஃபத்துன் அலா ஜும்லத்தி ஃபுதிஹத், ஃபுதிஹத் என்ற அந்த அதாவது ஜும்லாவோடு அத்துஃப் செய்யப்பட்டதனால அதுவும் என்ன செய்து ஜர்ருடைய இடத்துல என்ன செய்கிறது இருக்கிறது அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. ஹைர் அடுத்ததாக ஜும்லத்து சுயரத்தில் ஜிபால், இதுவும் ஃபி மஹல்லி ஜர்,
இந்த சுயிரத்தில் ஜிபால் என்றதும் ஜர்ருடைய இடத்துல என்ன செய்யுது இருக்குது. என்ன காரணம் விட இதெல்லாம் வந்து என்னது அது யவுமேனி ஞாபகம் வச்சுக்கிறோம். அதாவது என்ன அதாவது சூரூபப்படுகின்ற நாளிலே வருகின்ற நாளிலே மலைகள் பெயர்க்கப்பட்ட நாளிலே பானங்கள் திறக்கப்படுகின்ற நாளிலே அப்ப அந்த யவும முதாஃப் இதெல்லாம் முதாஃப் இலைகுடைய இடத்துல இருக்குது. எனவே ஃபி மஹல்லி ஜர் ஜர்ருடைய இடத்துல இருக்குது. ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு பின்னால் அத்துப் செய்யப்பட்டோ பதலாகவோ வேறு தௌக்கீடாகவோ வந்தா அந்த முன்னுக்குள்ள சட்டம் தான் இதுக்கு வரும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன படிச்சுக்கலாம் தவாபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அத்துப் செஞ்சு வாரது நஅத் பண்ணி வாரது பதலாக வாரது தௌக்கீதுல வாரது இதெல்லாம் தவாபி. முன்னால் உள்ள சட்டத்தை அப்படியே என்ன செய்யும் தொடரும் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம் படித்திருப்போம். ஹாயில் இதுல வந்து அடுத்த வசனத்தை நம்ம ஆரம்பிக்க வேண்டாம், அது அடுத்த தொடர்ல பார்ப்போம். இப்ப இதுல நீங்க இந்த இப்படி கேட்டுட்டு போற நேரத்துல இதை கட்டாயம் ஒவ்வொரு பாடத்துக்கும் சொல்லுவேன். என்ன காரணம்டா நம்ம குர்ஆனை வந்து சாதாரணமாக அரபு மொழி தெரியாத ஒரு மனுஷன் குர்ஆன் எடுத்து ஓதினாருடா அல்லாஹு தஆலா அது அவருக்கு ஒரு பரக்கத்து வைப்பான், ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை என்னது வைப்பான். தெரியாதவனே அவர் படிக்க ட்ரை பண்ண, ஏன்னா அவருக்கு ஒரு கவலை இருக்கு எனக்கு குர்ஆனை விளங்கலாம் இருக்குது, அதனால மொழிபெயர்ப்பை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம், தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். அடுத்த ஸ்டெப் என்ன, நம்ம அரபு படிக்கிறோம் விளங்குகிறோம் குர்ஆனை வந்து முயற்சி எடுக்கிறோம் பல தஃப்ஸீர்களை வச்சு படிக்கிறோம். இது ரெண்டாவது ஸ்டெப், சாதாரணமா குர்ஆனை வந்து நம்ம பார்த்து விளங்கி கொண்டு போறோம். மூணாவது ஸ்டெப் எடுக்கிறோம் இலக்கணம் படிச்சு இன்னும் கொஞ்சம் அதனுடைய உள்நுணுக்கங்களை சேர்த்து விளங்குற இடத்துக்கு போறோம். அது கொஞ்சம் அல்லாஹு தஆலா வந்து அவரவர்களுக்கு சக்திக்கு மேல கஷ்டப்படுத்த மாட்டார். நாங்க ஆசைப்படுறோம் குர்ஆனுடைய அந்த பொக்கிஷங்களை இன்னும் கொஞ்சம் தேடணும் அப்படின்னு, தேடுறதுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சுரங்கம் தோணணும் அதுக்காண்டி வெயிட் பண்ணணும் விளங்கிட்டா ஆயிரம் பிரச்சனைக்கு கல்லு வரும் கருங்கல் வரும். அது என்ன கரங்கள்னா பிரச்சனை இல்லை, மலை அடிவாரத்திலையும் உட்கார்ந்துடலாம். இப்ப நாங்க வந்து இப்ப என்ன இது வந்து பெரிய ஒரு உள்ளுக்க போய் இதனுடைய ரகசியங்களை எடுத்து அனுபவிக்கிறது அப்படின்ற இடத்துக்கு இருக்கிறோம். அப்ப அந்த ஒவ்வொரு சொல்லு சொல்லா படிக்க படிக்கத்தான் நீங்க வந்து தொழுகைன்னு ஒரு இடத்துல போய் தக்பீர் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க மஷ்கூல் ஆகிருவீங்க. மஷ்கூல் ஆகினீங்கன்னா பாடம் அரவாசி விளங்கி அரவாசி விளங்காம இருக்குமா? தொழுகை நல்லா அம்மைய தசா அருண் அப்படின்னு உடனே அந்த பதில் அப்புறம் என்ன ஹபருக்கான அப்படி இப்படின்னு வந்து அதை ஓடிக்கண்டே இருக்கும், மூளை வந்து மஷ்கூல் ஆகிடும். இது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் காலம் போற டைம்ல உங்களுக்கு ஒவ்வொன்றாக அதனுடைய என்ன அஸ்ரார்கள் அதனுடைய அந்த மொழியியல் ரீதியான அந்த வெளிப்பாடுகள் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் என்ன செய்யும் அதாவது விளங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மொழி இலகு விளங்க ஆரம்பிக்கிற பெரிய ரகசிய மொழி வெளிவாகிறது இல்ல, மொழியை நீங்க புரிய புரிய அதனுடைய ரசிக்கிற தன்மை உங்களுக்கு அதிகமாகிக்கொண்டே வரும். சோ இந்த இந்த இதை எடுக்கணும் நீங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம அரபு மேலோட்டமா படிச்சிருப்போம் இது இவ்வளவு டஃபா இருக்குது நினைச்சாலும் இதுக்கு அடுத்த கிரேடுக்கு நம்ம என்ன டவுன் கிரேட் ஆகிடலாம், அதுக்கு அடுத்தடுத்த கிரேட் இருக்கு. ஆனா இருக்கிற கிரேட்ல நம்ம போராடணும், அப்பதான் அதுக்கு அடுத்த கிரேடு போட்டிச்சு டவுன் கிரேட் ஆகாம என்ன செய்வோம் இருப்போம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால கொஞ்சம் கஷ்டப்படுங்க தேடுங்க. சிலது வந்து போன தடவை விட இந்த தடவை திருப்பி திருப்பி வாரவைகள் லேசா இருக்கு. நீங்களே பாருங்க ஒரு அஞ்சு சூரத்து ஆறு சூரத்து தான டைம்ல இஸ்மு இன்ன ஹர்ஃபு தௌக்கீதின் வனஸ்பின் சொல்லுவோம், இத்தனை முறை சொல்றது டக்குன்னு அடுத்த அடுத்த பாதிக்கு போங்க நீங்களே என்ன செய்வீங்க சொல்லிடுவீங்க. காரணம் என்னன்னா பல முறை அதை என்ன செய்யுது உங்களுக்கு வாரதுனால கேட்டு 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 அது பதிஞ்சு கல்வின்றதை தேடினோட கிடைக்கிறதுல திருப்பி 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 நம்ம அழுத்துறதுனாலதான் அதனுடைய அந்த பகுதிகள் என்ன செய்யும் வெளியாக ஆரம்பிக்கும். எனவே கொஞ்சம் வந்து சில வேலை எந்த நான் என்ற அளவுக்கு மேக்சிமமா ட்ரை பண்ணி விளங்கப்படுத்துவேன். நமது அந்த என்னது விளங்கப்படுத்தல் தன்மைகள்ல சில இடங்களை நம்மளால போக முடியாம இருக்கும், இதை விட சிறந்த ஒருத்தர் விளங்கப்படுத்த வாய்ப்பு அதுகளும் காரணமா இருக்கலாம். நீ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ன செய்யும் இருக்கத்தான் செய்யும். இந்த அடிப்படையில நான் மேக்சிமம் ட்ரை பண்றேன் என்ற அளவுக்கு இலகுவாக கொடுக்கறதுக்கு. அதே நேரம் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு போறதுக்கும் விருப்பம் இல்லை, என்ன முதலாம் ஆண்டுக்கு போறதுக்கும் விருப்பம். ஏன்னா நம்ம யாரா அப்படி வந்துட்டாலே சில கதவுகளை பூட்டிடணும், பூட்டிட்டு தான் நம்ம யாரா என்ன செய்யணும் அந்த இடத்துல படிப்பிக்கணும். அரசியல் அப்படின்னு அவங்களுக்கு படிப்பிக்கப்படுற டைம்ல ஆனா தமிழுடைய முதலெழுத்து ராணா சீனா அப்படின்னு உச்சரிக்கிறது இல்லையே, அரசியல் என்றது அந்த சப்ஜெக்ட் வந்து வேற டஃப்ல தான் போகணும், தமிழுக்குள்ள பேத்துட்டு வர்றது இல்லை. அதே மாதிரிதான் இதுவும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், போக 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 இன்ஷால்லா சரியாகிடும். நான் ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறேன், கேள்வியை மறந்துடாம. இஸ்திக்னாஃபியாவுக்கும் இப்திதாயியாவுக்கும் என்ன வித்தியாசம், சபான் சிதாதா சம்பந்தமான யாராவது என்ன செய்ய சொல்லுங்க அப்படின்னு